நிகழ்த்தகவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உற்பத்தியாளர் உற்பத்தியான செல்பேசிகளில் இருந்து 1000 செல்பேசிகளை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுத்து சோதித்து பார்த்ததில் 25 செல்பேசிகள் குறைபாடுடையன என கண்டுபிடிக்கப்பட்டது எனில், சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் ஒரு செல்பேசி குறைபாடுடையதாக இருக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ குறைபாடுடையதாக இருக்க நிகழ்த்தகவு வந்து பின்னு எடுத்துக்கலாம். இப்போ சோதித்து பார்த்ததில் குறைபாடுடைய செல்பேசிகளோட எண்ணிக்கை வந்து எம்னு எடுத்துக்கலாம், பை மொத்த செல்பேசிகளோட எண்ணிக்கை எம் என்னன்னு எடுத்துக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு எம் பை என் இந்த ஃபார்முலா. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு எம் வந்து 25, என் வந்து 1000. இப்போ 25/1000 இஸ் ஈக்குவல் டு 1/40. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1/40 தான் ரைட் ஆன்சர். செகண்ட் குவஸ்டின், T20 மட்டைபந்து போட்டியில் ராஜு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்களை எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ராஜுங்கிறவங்க 50 பந்துகளை எதிர்கொள்கிறாங்க. இப்போ 50ங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், என் இஸ் ஈக்குவல் டு 50. அதில் 10 முறை வந்து சிக்ஸர் அடிக்கிறாங்க, தான் 6 ஓட்டங்களையும் எடுத்தார். அப்போ அந்த 10 முறைங்கிறத எம்னு எடுத்துக்கலாம், எம் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு எம் பை என், 10/50, 1/10, 10/50. ஸோ 1/5 கிடைக்கும். அடுத்து ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்களை எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பந்துங்கிறனால இதை 1லேருந்து கழிக்கிறோம், 1-1/5. இப்போ 1னா இங்கே கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அடிமானம் வேறையாக இருக்கிறனால குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம், 1/5-1/5. இப்போ 4/5, ஆன்சர் ஆப்ஷன் டி, 4/5. தேர்ட் கொஸ்டின், ஒரு வாகனத்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதன் வேகம் 69 km/h விட அதிகமாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 160 வாகனங்களின் வேகங்களின் நிகழ்வெண் பட்டியல் கொடுத்துருக்காங்க. இப்போ வேகம் வந்து 20லேருந்து 29னா வாகனங்கள் எண்ணிக்கை 14, 30லேருந்து 39னா வாகனங்கள் எண்ணிக்கை 23, அப்படி 70 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து 69 விட அதிகமாக இருக்க நிகழ்த்தகவுன்னு கேட்டிருக்காங்க. 69 விட அதிகம்னா 70 மற்றும் அதற்கு மேல். அப்போ வாகனங்களின் எண்ணிக்கை வந்து நம்ம 8 எடுத்துக்கிறோம். இப்போ எம் வந்து வாகனங்களின் எண்ணிக்கை, இப்போ 69 மேல் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து எம் வந்து 8 எடுத்துக்கிறோம். என் வந்து மொத்த வாகனின் எண்ணிக்கை, மொத்தம் 160 வாகனங்கள், அப்போ 160 எடுத்துக்கிறோம். பி இஸ் ஈக்குவல் டு எம் பை என், எம்மோட வேல்யூ வந்து 8, என் வந்து 160. அப்போ 8/120னா 1/8, 2/16, 0, 1/20. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1/20. ஃபோர்த் கொஸ்டின், ஒரு வாகனத்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதன் வேகம் 20 km/h 39 km/h வரை இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 km/h கொடுத்துருக்காங்க. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 20லேருந்து 29 km/h வந்து வாகனங்கள் எண்ணிக்கை 14 கொடுத்துருக்காங்க. அடுத்து 30லேருந்து 39 வந்து 23 கொடுத்துருக்காங்க. 14+23 இஸ் ஈக்குவல் டு 37. 37 தான் எம்மோட வேல்யூ. அடுத்து என்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், 160. ஓ பி இஸ் ஈக்குவல் டு 37/160. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், ஒரு வாகனத்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதன் வேகம் 60 km/h குறைவாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ 60 கிலோமீட்டருக்கும் குறைவாகனா 20 to 29, 30 to 39, 40 to 49, 50 to 59, இதெல்லாமே வந்து 60க்கும் குறைவாக இருக்கிறது தான். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கூட்டிக்கிறோம். 20 to 29க்கு 14 ப்ளஸ் 30 to 39க்கு 23 கொடுத்துருக்காங்க, 40 to 49க்கு 28, 50 to 59க்கு வந்து 35. இப்போ இதான் வந்து 60க்கும் குறைவாக இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது மூணுமே வந்து கூட்டினோம்னா நமக்கு 100 கிடைக்கும். 100 தான் வந்து எம்மோட வேல்யூ. என்னங்கிறது மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை, 160. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு எம் பை என். அப்போ 100 by 160, 0 + 0 கேன்சல் ஆயிரும். 2 × 10, 8 × 16, 5 by 8. ஆப்ஷன் சி, 5 by 8 தான் ரைட் ஆன்சர். 6th கொஸ்டின், ஒரு வாகனத்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதன் வேகம் 40 km/h 69 km/h வரை இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 60 to 69, இது மூணுமே பார்த்தீங்கன்னா 40 to 69 தான் இருக்குது. அப்போ இந்த மூணு வேல்யூஸையும் கூட்டிக்கிறோம். அப்போது எம் இஸ் ஈக்குவல் டு 28 + 35 + 52 ஈக்குவல் டு 115. இதுதான் எம்மோட வேல்யூ. என்னோட வேல்யூ வந்து 160. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 115 by 160. இது ரெண்டி வகுத்தம்னா நம்மளுக்கு 33/23/32 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 23/32. 7th கொஸ்டின், 500 சிறு குழல் விளக்குகளின் வாழ்நாள் விவரம் கீழே தரப்பட்டுள்ளன. ஒரு சிறு குழல் விளக்கு தேர்ந்தெடுக்கப்படும் போது 12 மாதங்களுக்கும் குறைவான பயன்பாட்டிற்கான நிகழ்தகவு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வாழ்நாள் அது விளக்குகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 12 மாதங்களுக்கும் குறைவாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. 12 மாதங்களுக்கும் குறைவானா 11, 10, 9 எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். என் இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக 500 விளக்குகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 500. அடுத்து என் ஆஃப் இ கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் இ தான் வந்து 12 மாதங்களுக்கும் குறைவான பயன்பாடு. அப்போ 12 மாதம் குறையினா 11, 10, 9 எடுத்துக்கிறோம். 11 82 ப்ளஸ் 10 வந்து 71, 9 = 26. இப்போ இது மூணுத்தையும் கூட்டினோன்னா 179 கிடைக்கும். இதுதான் என் ஆஃப் இ. இப்போது நம்ம பி ஆஃப் இ தான் கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என். என் ஆஃப் இ வந்து 179 கண்டுபிடிச்சிருக்கோம். என் வந்து 500. 179/500 தான் ஆன்சர்.